ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போல்லாம் விலைவாசி ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஒரு ஃபேமிலிக்கான பட்ஜெட் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு 15,000 ரூபாயில் போடணும் அப்படின்னாலே ரொம்ப சிரமப்பட்டு தான் போட வேண்டியிருக்கு. நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்காக போட்டிருக்கிற இந்த பட்ஜெட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து நைட்டு சமையல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு காய்கறி இல்லை அப்படின்னா கை கொடுக்குறது உடனே முட்டை தான். முட்டை தொக்கும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப குயிக்காக செய்கிற ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இப்போ 3 பேர் தான் இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். ஆனால் இதுவே எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் மெம்பர்ஸ் வந்து அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரி செலவுமே அதிகமாகும். அதனால 2 பசங்க அம்மா அப்பா இருக்கிற 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இது ஓரளவு செட் ஆகும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கும். மந்த்லி மாதம் மாதம் இதை வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிற சில எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் வாரந்தோறும் நம்ம செலவழிக்கிறது. அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கும். இப்போ நம்மளோட வருமானம் 20,000 இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெண்ட்டு. இப்போ நம்மளோட வருமானம் 20,000 இருந்தது அப்படின்னா வீட்டு வாடகை கண்டிப்பாக 4,500 உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே 5,000, 6,000, 7,000 இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு மற்ற செலவுகளுக்கு பணம் வராது. சில பேர் ரெண்டு பே பண்ணுவீங்க, சில பேர் வந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஹவுஸ் லோன் அந்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் ஒரு 4,500 இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. இப்போ இந்த ரெண்டு கொடுக்குற அமௌண்ட்டையே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா லீஸ்க்கு போகிறது நல்ல ஆப்ஷன். நாங்கள் இப்போ தான் லீஸ்க்கு வந்திருக்கிறோம், அதனால் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இப்போ இல்லை. அந்த அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இப்போ லீஸ் அப்படின்னு வரும்போது அந்த அமௌண்ட் வந்து பத்திரமா தான் இருக்கும். நம்ம திரும்ப வீடு வந்து எப்போ காலி பண்ணுறோமோ அப்போ அந்த அமௌண்ட்டை நம்மக்கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. அது இப்போதைக்கு முடியாது அப்படின்னா அந்த ரெண்ட் அமௌண்ட் இதிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வீட்டு மளிகை ஜாமானுக்காக 2,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இதிலே எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு கரண்ட் பில், இது மாதம் 500 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் போட்டிருக்கிறேன். அடுத்து முக்கியமாக மொபைல் ரீசார்ஜ் இது பண்ணி தான் ஆகணும். மாதம் வந்து 300 ரூபாய் வரைக்கும் நமக்கு ரீசார்ஜுக்கு வருது. இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. 3 மாதத்துக்கு நம்ம மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். இப்போ 300 வச்சு 3 மாதத்துக்கு 900 ரூபாய் வரும். இதையே நம்ம ஒரே அமௌண்ட்டாக போட்டோம் அப்படின்னா 700 ரூபாய் தான் ஆகும். இதையே 6 மாத பேக்கேஜாக போட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். 1 வருஷத்துக்கான பேக்கேஜும் இருக்குது, அந்த மாதிரி போட்டோன்னா அதுலேயும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு 3 மாதத்துல எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா 1 பர்சனுக்கு 200 ரூபாய்னா, வீட்டில் 2 பேர் ரீசார்ஜ் பண்ணுறோன்னா 2 பேருக்கும் சேர்த்து 400 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்போ ஒரே வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 10 மாதத்துக்கு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணால் போதும், 2 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும். 3,600 பதிலாக 3,000 ரூபாய் தான் அந்த ஆஃபர் ப்ரைஸில் வரும். இப்போ ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் அதில் லாபம் வரும். இப்போ 2 பேருக்கு அப்படின்னா 1,200 ரூபாய் லாபம் வரும். இதே டைமில் நம்ம 1 வருஷத்துக்கு அந்த ரீசார்ஜ் பற்றி யோசிக்கவும் வேண்டாம். முடிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக டிவி, கேபிள், டிடிஹெச் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மாதம் 250 ரூபாய். அடுத்து ரொம்ப தேவையான சிலிண்டர். எங்கள் வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் 45 நாளைக்கு வரும். எல்லார் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட இது கரெக்டாக ஆகும் அப்படிங்கிற கணக்கில் மாதம் 1,000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். அடுத்து நம்ம இருக்கிற இடத்துல தண்ணிக்கு அமௌண்ட் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு இப்போ வந்து மாதம் 200 ரூபாய் கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் இல்லை தண்ணி எதுவாக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து 200 ரூபாய். அடுத்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இது ரெண்டும் சேர்த்து 1 வாரத்துக்கு 300 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் மாதத்துக்கு 1,200 ரூபாய் வருது. நான்வெஜ் எங்கள் வீட்டில் வாரத்தில் 1 நாள் தான், சண்டே மட்டும்தான். ஆனால் எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்காது, வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நான்வெஜ் வந்து வாங்குவாங்க. தோராயமாக வாரத்துக்கு 300 ரூபாய் அப்படி வச்சு மாதத்துக்கு 1,200 ரூபாய் போட்டிருக்கிறேன். பெட்ரோல் வந்து 1,500 ரூபாய் மொத்தமாக போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்ததான் நமக்கு வீக்கெண்டு. சாட்டர்டே சண்டேல நம்ம வெளியே கடைக்கு எங்கேயாவது போவோம், அப்போ ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு 250 ரூபா அப்படிங்கிற கணக்கில் மாதத்துக்கு 1,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி எதுவும் போகிறது இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை கிஃப்ட் யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம மொய் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களுக்காக மாதம் 2,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டு குட்டி பையன் இப்போ வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகலை. போகும்போது தான் அது வந்து எந்த அளவுக்கு ஃபீஸ்லாம் வருது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மில்க் டெய்லி வாங்க வேண்டியது தான். இதுக்கு சேர்த்து மொத்தமாக 1,500 ரூபாய் போட்டிருக்கிறேன். அடுத்து சேவிங்ஸ்க்கு வரலாம். இந்த சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்க வேண்டியது, செலவு ரெண்டாவது இருக்க வேண்டியது. ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசியில் இந்த செலவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவாவது பணம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு இடம் வந்து கோல்டு சீட்டுக்கு தான். இப்போ இந்த மாதிரி சீட்டு போட்டு தான் நம்ம கொஞ்சமாவது கோல்டு வந்து வாங்க முடியும். ஏன் தங்கம் வாங்குறீங்க, தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே தங்கம் நிறைய வச்சிருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தங்கம் கொஞ்சமாவது நம்ம சேர்க்கணும். சேர்த்தா தான் நமக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அது போட்டு அழகு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட பெரிய சேமிப்பு அது. அதனால் மாதந்தோறும் 1,000 ரூபாய் அந்த கோல்டு சீட்டுக்காக போட்டிருக்கிறேன். 1,000 ரூபாய் போட்டால் தான் நம்ம ஒரு வருஷ கடைசியில் அதுக்காக ஒரு 2 கிராம் அது வாங்க முடியும்.
அடுத்து எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போவுமே போடக்கூடிய அமௌண்ட் அது ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்மளோட ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் திடீர்னு நமக்கு ஏதாவது செலவு வரும்ல அதுக்கு வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 500 ரூபாய் இது ஆர்டி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து 500 ரூபாய் சேவிங்ஸாக போட்டுக்கலாம். மொத்தமாக சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து 2500 ரூபாய் வருது. முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து இந்த அளவுக்கு இந்த பேப்பரை கசக்கி விட்டுட்டு விளையாடிட்டு போயிட்டான். இப்போ இதுலேயும் பேலன்ஸ் வந்து 150 ரூபாய் இருக்குது. மொத்தமாக இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 20000 ரூபாய் வந்தாச்சு. இன்கம் வந்து 15000 ரூபாய் இருந்தது அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே கடன் இருக்குது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எதுவுமே வராது. இந்த 2500 ரூபாய் சேவிங்ஸுமே கடனுக்கு போயிடும். அதனால் கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடன் எல்லாத்தையும் முழுவதுமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேவிங்ஸ்க்கே வர முடியும். சில நேரத்தில் கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அது வாங்குற மாதிரி ஆயிடுது. ஆனால் அந்த கடனுமே ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கணும். ஒரு மகளிர் சுய உதவிக்குழு அதிலெல்லாம் வாங்கினோன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், நமக்கு மாதம் மாதம் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் கடன் இல்லாத வாழ்வு தான் நிம்மதியான வாழ்வு. அது இருந்தது அப்படின்னா மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸில் வரலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரே ஒரு லோனாக மட்டும் வச்சுக்கணும், அதுவும் இந்த சுய உதவிக்குழு அந்த மகளிர் குழு அதில் மட்டும் ஒரே ஒரு ஆப்ஷனாக வச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வந்து போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.